வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையிலிருந்து நிறைய நல்ல விஷயங்கள், பொக்கிஷங்கள் நமக்கு மேலும் மேலும் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டுமானால் நாம் பிறருக்கு நிறைய கொடுக்க வேண்டும். அதாவது தமிழில் சொல்லுவாங்கள்ல, இறக்க இறக்கத்தான் கிணத்துல நீர் ஊறும் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி கொடுக்க கொடுக்க நமக்கு இன்னும் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான முகப்பு வாசகத்தோடு இந்த தி அல்டிமேட் கிஃப்ட், உன்னத பரிசு அப்படிங்கிற அற்புதமான இந்த சிறிய நாவலின் 11வது அத்தியாயத்தை துவங்குகிறார் எழுத்தாளர் ஜிம் ஸ்டோவால். நண்பர்களே, இந்த அத்தியாயத்தில் அவர் நமக்கு கொடுக்க போகிற பரிசு கொடை என்னும் பரிசு, அதாவது தானம் என்னும் பரிசு. அதை எப்படி நம்ம அடையிறது அப்படிங்கிறத ஜேசன் ஸ்டீவன்ஸ் மூலமாக, ரெட் ஸ்டீவன்ஸ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சவாலின் மூலமாக நாமும் கற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு ரொம்ப அற்புதமானது ஒரு அத்தியாயம். ஜேசன் ஸ்டீவன்ஸுக்கு அவர் வச்ச மிக கடினமான சவால்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் பொழுது இவர் தியோடர் ஹாமில்டன் ஜேசனை பற்றிய நினைவுகளில் அவனுடைய வருகைக்காக காத்திருக்கிறார். ஒரு கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு ஜேசன் இங்கே வந்தப்போ அவன் எப்படி இருந்தான், இந்த பயணம், இந்த நெடும் பயணம், ரெட் ஸ்டீவன்ஸ் பிளான் பண்ணி உன்னத பரிசை நோக்கி இந்த பயணத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, அது மூலமாக அவங்களுக்கு இவங்க எல்லாத்துக்குமே கிடைச்ச இனிய அனுபவங்கள் என்ன, எவ்வளவு விதவிதமான அனுபவங்கள், இது எல்லாத்தையும் நினச்சி அப்படியே பூரிச்சு போய் இன்னைக்கு அடுத்து இந்த மாதம் என்ன பரிசு காத்திருக்க போகிறதோ அப்படின்னு சொல்லி ஜேசன் ஸ்டீவன்ஸை போலவே அவரும் ரொம்ப ஆவலோடு காத்திருக்கிறார். சீக்கிரம் வந்துடணும் அவன் அப்படின்னு அவர் காத்திருக்கிறார். அந்த யோசனையில் அவர் இருக்கும் பொழுதே மார்கரெட் ஹேஸ்டிங்ஸ் வந்து ஜேசன் வந்துட்டான் வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போகிறாங்க. இவர் உள்ளே போகிறப்ப ஜேசன் உட்காந்துருக்கான். அவனை பார்க்கும்பொழுது அவனுடைய முகம், அவனுடைய அந்த ஆட்டிடியூட், அவனுடைய நடவடிக்கை, அவனுடைய உடல் மொழி, இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது அவருக்கு அப்படியே பரவசமாக இருக்குது. ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி இங்கே அவன் உட்காந்துருந்தப்ப என்ன தோராத்தா, ரொம்ப அராத்து பிடிச்சவனா, பயங்கர ஆட்டிடியூட் காட்டிக்கிட்டு கால் ரெண்டையும் தூக்கி டேபிள் மேலே வச்சுக்கிட்டு எப்படி இருந்தான், அப்படி இருந்தவன் இப்போ எவ்வளோ மாற்றம் அவனுக்குள்ளே இந்த 8 மாதத்தில். ஒரு இருண்ட குகையில் அப்படியே ஒரு நெடுந்தொலைவு செல்ல வேண்டிய அந்த தூரத்தில் அந்த குகையின் கடைசியில் ஒரு மெல்லிய வெளிச்சக்கூற்று தோன்றுவது போல டெட் ஹாமில்டனுக்கு இருக்குது. இப்போது அவர் இன்னும் நெடுந்தொலைவு அந்த பயணம் செய்யணும், ஜேசன் போக வேண்டிய தூரம் மிகவும் தொலைவு அப்படின்னு இருந்தாலும் இப்போ அவருக்கு ஒரு நம்பிக்கை, இவன் இதை சாதிச்சிருவான், இவனால் இந்த உன்னத பரிசை அடைந்து விட முடியும், அதற்கு பிறகு ஒரு நீண்ட நெடிய அருமையான ஒரு வாழ்க்கையை ஜேசன் வாழப்போகிறான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவருக்குள்ளே துளிர்க்குது. இறந்ததுக்கு பிறகும் மற்றவர்களினுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஒரு மனிதனால் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தா இவர் வாய்விட்டு சிரிச்சிருந்திருப்பார். ஆனால் ரெட் ஸ்டீவன்ஸ் மூலமாக ஜேசன் ஸ்டீவன்ஸினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் இந்த மாற்றத்தை தன் கண் முன்னால் பார்த்த பொழுது அதை பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கார் இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய பிரமிப்பை அவருக்கு ஏற்படுத்துது. இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டே மார்கரெட் ஹேஸ்டிங்ஸ் கிட்ட வீடியோ ப்ளே பண்ணுங்க அப்படின்னு கேசட்டை எடுத்து ப்ளே பண்ண சொல்றாரு. அவங்களும் கேசட்டை ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அப்படியே டிவி லைவ் ஆகும்பொழுது வழக்கம் போல் ஜேசன் ஸ்டீவன்ஸ் ஒரு மிகப்பெரிய புன்னகையோடு அப்படியே ஒரு பூமிங் வாய்ஸோட, ரொம்ப மகிழ்ச்சி ஜேசன், நீ ஒரு நல்ல வெற்றிகரமான கனவு காண்பவன் அப்படிங்கிற அந்த சவாலில் ஜெயிச்சிட்ட, கனவு காண்பது அப்படிங்கிற அந்த பரிசை நீ வந்து நீ வெற்றிகரமாக அடைந்ததற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த பயணத்தில் உனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஹேஸ்டிங்ஸுக்கும் டெட்டுக்கும் நான் என்னுடைய மிக்க மனமகிழ்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதம் நான் உனக்கு சொல்லக்கூடிய, உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, தானம் கொடுக்கறதுல ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய உன்னதமான விஷயம் தெரியுமா. அதாவது பொதுவாகவே எல்லோரும் நினச்சிக்கிறாங்க, நம்ம மேலும் 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 ரிசோர்ஸஸையும் சொத்தையும் சேர்த்து குமிச்சு வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு நிறைய கிடைக்கும், நம்ம பெரிய பணக்காரங்களாக இருப்போம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. அது வந்து வாழ்வில் நாம் கண்டு உணர வேண்டிய ஒரு மிக முக்கியமானது ஒரு முரண். நீ எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குறியோ அந்த அளவுக்கு உனக்கு அதிகமாக திரும்ப கிடைக்கும். அது நான் பொருள் அப்படிங்கிற அந்த கோணத்தில் இருந்து மட்டும் நான் பார்க்கல, பணம் அப்படிங்கிறத இருந்து மட்டும் பார்க்கல, இது எல்லாமும் கலந்தது. அதை நீ முழு பரிபூர்ணமாக உணர்ந்து அந்த கொடுத்தலில் இருக்கக்கூடிய தானத்தின் மூலமாக உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்தை நீ உய்த்துணர வேண்டும். அதுதான் இந்த மாதம் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. பொதுவாகவே ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கும் பொழுதும் சரி, ஒருத்தர்கிட்டருந்து நம்ம ஒரு விஷயத்தை வாங்கும் பொழுதும் சரி, அதுக்கு சரியான நோக்கத்தோடு அதை செய்யப்பட வேண்டும். நான் நிறைய எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன், உனக்கும் நான் நிறைய கொடுத்துருக்கேன், ஆனால் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு நினச்சி நான் கொடுத்தேன். அந்த ஆட்டிடியூடே தப்பு. அது ஒரு தேவையை அறிந்து நான் தேவைப்படும் நேரத்தில், தேவைப்பட்ட கணத்தில், தேவைப்பட்ட இடத்தில் நான் அதை சரியாக செஞ்சுருந்துருக்கணும். நான் அப்படி செய்யாததுனால
அந்த கொடுத்தலின் விளைவாக எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த இன்பம் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு, அதை நானே எங்கிட்டருந்து நான் பறிச்சிட்டேன். அதே மாதிரி தான் நீயும் ஒருத்தட்டிருந்து ஒரு விஷயத்தை வாங்கும் பொழுது அதை நன்றி உணர்ச்சியோடு வாங்க வேண்டும். இது என்னுடைய உரிமை அப்படின்னு நினச்சி நம்ம எதையுமே யார்கிட்ட இருந்துமே வாங்கக்கூடாது. நான் உனக்கு கொடுத்தது எல்லாத்தையுமே நீ உன்னுடைய உரிமையாக நினச்ச, அந்த நன்றி உணர்ச்சியோடு நீ அதை வாங்கலை எங்கிட்டருந்து. அதனால் நீயும் அந்த பெறுதலில் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்தை நான் உங்கள்கிட்ட இருந்து அந்த மாதிரி திணிக்க திணிக்க கொடுத்து தகட்ட தகட்ட கொடுத்து அதையும் நான் உங்கள்கிட்ட இருந்து பறிச்சிட்டேன். இதனால் ரெண்டு பேருமே இந்த விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்கிறோம். இப்போ அதை சரி செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. சரியான நேரத்தில், சரியான இடத்துல, சரியான முறையில், சரியான மனப்பாங்கோடு கொடுக்கப்படும் தானம் தான் சிறந்த தானம். இதை சிம்பிளாக தமிழில் சொல்லியிருப்பாங்க, பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படின்னு சொல்லி, இல்லை ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரெண்டு பழமொழி நம்ம எப்போவுமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ அதை தான் இங்கே ரெட் ஸ்டீவன்ஸ் ஜேசன் ஸ்டீவன்ஸ்க்கு வலியுறுத்தி சொல்கிறார். அதனால் இந்த மாதம் நீ வந்து எப்போ யாருக்கு எதை கொடுக்கணும் அப்படிங்கிறத சரியான எண்ண ஓட்டத்தோடு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நீ கற்றுக்க போகிற. தானத்தின் விளைவாக, தானத்தின் மூலம் நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக அடைய முடியும், எவ்வளோ வாழ்க்கை முழுவதும் எப்படி நீ மகிழ்ச்சியோடு இருக்க முடியுங்கிறது தான் இந்த மாதம் நீ கற்றுக்க போகிற. அதுக்கான சவால் என்னென்னா, இந்த மாதத்தில் 30 நாளும் ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருத்தருக்கு நீ உன்ட்ட இருக்கிற எதையாவது ஒன்று கொடுக்கணும். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் உனக்கு கொடுத்ததுலேருந்து நீ எடுத்து எதையும் செய்யக்கூடாது. ஸோ பணம் அப்படின்னு இல்லாமல் உங்ககிட்ட இருக்கிற மொத்த பணமும் நான் கொடுத்தது தான், அதனால் நீ பணமாக கொடுக்க முடியாது. வேறு எதெல்லாம் உன்ட்ட இருக்கோ அதையெல்லாம் நீ கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணு. 30 நாளும் 30 பேர்த்துக்கு வேறு வேறு ஆளுங்களுக்கு நீ கொடுத்ததை மாத கடைசியில் வந்து நான் இன்னாருக்கு இதை கொடுத்தேன், என்கிட்டருந்து எனக்கு சொந்தமானதை நான் கொடுத்தேன் அப்படின்னு பெருமையோடு நீ சொல்லணும். அந்த ரிப்போர்ட்டுக்காக டெட்டு காத்திருப்பார் அப்படின்னு உடனே கொடுக்கறதுக்கு எங்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு ஜேசன் முணுமுணுக்கிறான். அப்போ உடனே அங்கே இருந்து ரெட் ஸ்டீவன்ஸ் வந்து தொடர்ந்து பேசுகிறாரு, நீ உன்ட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு வருத்தப்படுவ, திகைச்சு போவீங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் அது உண்மை கிடையாது. உனக்குள்ளே கொடுக்கறதுக்காக நிறைய விஷயங்கள் உன்னோட பர்சனாலிட்டியில் உன்னோட ஆளுமையில் பூட்டி வச்சுருக்க. நீ அதுக்கு உண்டான சாவியை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் உன்னுடைய வேலை. கரெக்டான அந்த சாவியை கண்டுபிடிச்சி அந்த அறையை திறந்த அப்படின்னா உனக்கான ஆச்சரியங்கள் அவ்வளோ கொட்டி கிடப்போம். நீ அவ்வளோ விஷயங்களை மக்களுக்கு நீ மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். உன்னுடைய சொந்தமான விஷயங்கள், உனக்கு உரிமைப்பட்ட பாத்தியப்பட்டத நீ மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்க முடியும், கொடுக்க முடியும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த மாதத்தில் நான் உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய சவால். அதை மட்டும் கரெக்டாக அந்த சாவியை கண்டுபிடிச்சி கொடுக்க ஆரம்பித்த அப்படின்னா அது வந்து உனக்கு ஒரு மிகப்பெரிய வாசலுக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய உலகத்திற்கு வழியாக அது திறந்துவிடும். அந்த கதவுகள் திறக்கப்படும். அங்கே பேர் அன்பும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் பொங்கி பிரவாகம் எடுத்து ஓடக்கூடிய அந்த ஒரு உலகத்துக்கு உனக்கு போகிறதுக்கு அது ஒரு வழியாக அமையும். அது மாதிரி உனக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி வேறு எதுவுமே இருக்க போகிறதில்ல. அதனால் அதை கண்டுபிடி ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரையில் அவருடைய உருவம் மறைஞ்சு போகுது. இவன் வந்து திணறிட்டான், அப்படியே குதிச்சு சீட்லேருந்து எந்திரிச்சிருவான். என்கிட்ட என்ன இருக்குது, இது இது வந்து அங்கிள் டெட்டு மனசில் எதை நினச்சிக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சை எனக்கு கொடுத்தாருன்னு தெரில. அவர் கொடுத்தது தானே என்கிட்ட எல்லாமே இருக்குது, நானாக இது வரைக்கும் எதுவுமே சம்பாதிக்கலையே, நான் எப்படி மற்றவங்களுக்கு என்னத்தை போய் கொடுப்பேன் அப்படின்ட்டு புலம்ப ஆரம்பித்தான். உடனே இவர் ஹாமில்டன் மெல்ல எழுந்து அவன் மேலே தோல் மேலே அப்படியே அரவணைப்பாக தோல் மேலே இப்படி கையை போட்டு, பதறாத ஜேசன், அங்கிள் டெட் வந்து ஒரு சில சமயங்களில் ரொம்ப டஃப்பானவராக, ரொம்ப அன்ரீசனபிள் மேனாக தான் மற்றவங்களுக்கு தெரிவாங்க. அவருக்கு முன்வைக்கக்கூடிய சவால்கள் அவ்வளோ பிரம்மாண்டமானதாக இருக்கும். ஆனால் ஐ நோ, எனக்கு வந்து நான் அவர் கூட 55 வருஷமாக பழகியிருக்கேன். அவர் வந்து இஸ் அ வெரி ஃபேர் மேன். உன்னால் முடியாத ஒரு காரியத்தை அவர் கண்டிப்பாக உனக்கு கொடுக்க மாட்டார். இந்த கடந்த 8 மாத காலங்களில் நீ அவர் கொடுத்த ஒவ்வொரு சவாலையும் தேர்ச்சி அடைஞ்சு வந்திருக்க. அப்போ இதெல்லாம் செய்ய முடிஞ்ச உன்னால் கண்டிப்பாக இந்த சவாலையும் வெற்றிகரமாக செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி தான் அவனுடைய அங்கிள் உனக்கு இந்த சவாலை கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி நீ வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருக்கும். இல்லைன்னா அவர் ஏன் இவ்வளோ மெனக்கெட்டு இருக்க போகிறாரு. எனக்கும் அதுதான் ஆசை, எனக்கும் உன் மேலே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போய் யோசி, உனக்கு அதுக்கு உண்டான வழி கிடைச்சிரும். எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது, உன்ட்ட மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் உன்னிடம் இருக்கின்றன, நீ போ யோசி அப்படின்னு சொல்லி அவனை கொஞ்சம் தேத்தி பெப்டாப் கொடுத்து அனுப்பி விடுறாரு. ஜேசன் அப்படியே தளர்ந்த நடையோடு அப்படியே தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டு பெருத்த யோசனையோடும் கனத்த மௌனத்தோடும் அந்த அறையிலிருந்து வெளியேறி அப்படியே நடந்து போகிறான். அவங்க மார்க்ரெட் ஹேஸ்டிங்ஸும்
தியோடர் ஹாமில்டனும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கும் முகத்தில் ஒரு சின்ன கவலை ரேகை ஓடுகின்றது. இவ்வளோ தூரம் வந்துட்டான், இதை ஜெயிச்சிருவான், கண்டிப்பாக அவனால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அவன் தோற்றக்கூடாதே அப்படிங்கிற பதட்டமும் அவர்களது முகத்தில் தெரிகின்றன. நண்பர்களே, இந்த அத்தியாயத்தை மட்டும் நான் இதை படித்து முடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஜேசனுடைய இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா நான் என்னத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு நான் எனக்குள்ளேயே யோசிச்சு பார்த்தேன். நான் மற்றவங்களுக்கு இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எதையாவது உருப்படியாக கொடுக்குறேன்னா, எங்கள் அப்பா அம்மா என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு கொடுக்காத ஒரு விஷயத்தை நான் சுயமாக என்னிடமிருந்து மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு என்ன இருக்கின்றது அப்படின்லாம் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு ஒன்றுமே பிடிபடல, என்னடா வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம், நம்ம வந்து வேஸ்டா, யாருக்குமே உதவாத ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்திருக்கோமா, நம்ம வந்து மற்றவங்கிட்டருந்து வாங்கி வாங்கி உறிஞ்சி வாழக்கூடிய ஒரு ஒட்டுமையாக தான் வாழ்ந்திருக்கோமா, நம்மளால யாருக்குமே பிரயோஜனம் இல்லையா அப்படின்ட்டுலாம் எனக்கு நிறைய மனசில் கேள்விகள் ஓடிச்சு. அப்போ என்ன மூளை கசங்கினாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இந்த கதையை மீதி பகுதி அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து படித்து பார்த்தப்போ, ஆஹா, நம்மளும் நிறைய செஞ்சுருக்கோம், நம்மளாலையும் கொடுக்க முடியும், நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு சரக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஒரு அற்புதமான தருணம் அது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளித்த ஒரு கதை இந்த அத்தியாயம். அதனால் நீங்களும் இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. உங்களால் மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, ஒவ்வொரு நாளும் மற்றவங்களுக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்குறீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் அது என்ன அப்படிங்கிறத கான்ஷியஸாக செய்யும் பொழுது இன்னும் நம்ம அதை அதிகப்படுத்திக்கிட்டே போக முடியும். மகிழ்ச்சியையும் அன்பையும் மற்றவர்களோடு பரிமாறிக்கொள்வதை விட வேறு என்ன சந்தோஷம் இருக்க முடியும் அப்படிங்கிறதுதான் முக்கியமான அந்த தானம் அப்படிங்கிறதுனுடைய அனுபவமே ரொம்ப பெருசு. அதை தான் ஜேசன் எப்படி செஞ்சான் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கட்டத்தில் பார்க்க போகிறோம். இப்போ 30 நாள் முடிஞ்சிருச்சு, 30வது நாள் மறுபடியும் ஜேசன் வர்றான் வந்து ரிப்போர்ட் பண்ண வேண்டிய நாள். வர்றப்போ ரொம்ப பதட்டத்தோடு தான் வர்றான். இவங்களும் ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருக்கிறாங்க. ஜேசன் வந்து அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் உட்காரான், இவரோட டெட்டோட ரூமில் வந்து உட்காடுறான், ஹேஸ்டிங்ஸ் பக்கத்தில் உட்காடுறாங்க. அவன் டென்ஷனில் சொல்கிறான், நான் செஞ்சதெல்லாம் அங்கிள் ரெட் மனசில் எதை வச்சுக்கிட்டு இந்த சவாலை சேலஞ்சை செட் பண்ணாருன்னு எனக்கு தெரில, நான் செஞ்சதெல்லாம் அவர் போட்டு வச்சுருக்கிற அந்த பேராமீட்டர்ஸ்குள்ளே அடங்குமா, அது கரெக்டாங்கிறதும் எனக்கு தெரில, அது நான் என்னால் முடிஞ்சதை செஞ்சேன். ஏன்னா அவர் கொடுக்காத ஒரு விஷயத்தை, அவர்கிட்டருந்து நான் அடையாத ஒரு விஷயங்களை, வேறு வேறு விஷயங்களை மற்றவங்களுக்கு 30 நாளும் 30 விதவிதமான மனிதர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கும் பொழுது அது ஈஸியான டாஸ்காக இல்லை எனக்கு அப்படின்னு அவன் சொல்லி ஆரம்பிக்கிறான். உடனே ஒரு ஹாமில்டன் சொல்கிறாரு, எந்த ஒரு நல்ல விஷயமும் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு மெனக்கெட தான் வேணும், எந்த ஒரு புதிய கற்றலும் நல்ல கற்றலும் அவ்வளவு எளிதில் வாய்த்து விடாது, எந்த ஒரு நல்ல அனுபவமும் அவ்வளவு எளிதில் வாய்த்து விடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். இட்ஸ் நாட் ஈஸி டு கெட் சம்திங் தட் இஸ் ரியலி குட் அப்படிங்கிறது தான் இங்கிலீஷில் ரொம்ப அழகாக அவர் எழுதியிருக்கார் இந்த இடத்துல. ஸோ அதை சொல்லிட்டு என்னவாக இருந்தாலும் சரி நீ சொல்லு, உன்னுடைய அனுபவத்தை சொல்லி நான் கேட்கறதுக்கு ஆசையோடு இருக்கிறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் குறு குறுன்னு பார்க்குறாங்க. அவன் பாக்கெட்டிலேருந்து ஒரு பேப்பரை எடுக்கிறான், எடுத்து அதை பிரித்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்த்து என்னென்னலாம் இவன் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு, முதல் நாள் நான் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போனேன், பெரிய பார்க்கிங் லாட், எனக்கு லிஃப்ட்டு கிட்ட அப்படியே அந்த என்ட்ரன்ஸ்லேயே எனக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கிடச்சிது, கரெக்டாக நான் போகிறதுக்கும் இன்னொரு கார் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வெளியில் போகிறதுக்கும் சரியாக இருந்தது. இப்போ நான் பார்க் பண்ண போகலான்னு நினச்சப்போ ஒரு வயதான தம்பதியினர் காரில் மெல்ல அந்த பக்கம் பார்க்கிங் ஸ்பாட் தேடி வந்துகிட்டு இருந்தாங்க. அடாடா, இவங்களுக்கு இந்த பார்க்கிங் ஸ்பாட் இருந்தால் ரொம்ப உபயோகமாக இருக்குமே நம்மளை விட அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள அங்கே பார்க் பண்ண சொல்லிட்டு நான் ரொம்ப தூரம் தள்ளி கொண்டு போய் என்னோட காரை பார்க் பண்ணிட்டு நான் நடந்து வந்தேன். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, அது நான் முதல் நாள் நான் கொடுத்த கொடை அப்படின்னு சொல்லிட்டு ஹாமில்டன் இப்படி பார்ப்பான். நான் செஞ்சது கரெக்டு தானா, இதை ஒத்துப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவனுடைய பார்வையில் தொக்கி நின்ற கேள்விக்குறி. அவர் வந்து இப்படி தலையாட்டி மேலே சொல்லு, குட் குட் அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணுறாரு. அடுத்த நாள் நான் என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுடைய குழந்தைங்களை நான் பார்த்துக்கிட்டேன், அவங்களுக்கு வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது, அவங்கள நான் ஒரு 2 மணி நேரம் அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிட்டேன். அது வந்து 2வது நாள் நான் கொடுத்த கொடை அப்படின்னு சொல்லிட்டு ஹேஸ்டிங்ஸை பார்க்குறான். அவங்க கரெக்டு தான், நீ அதை உன்னோட தானே, அது வேறையா உன்னுடைய நேரத்தை நீ செலவு பண்ணியிருக்கிற, அதனால் நீ செஞ்சது கரெக்ட் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அவன் ஒவ்வொரு கொடை கொடுத்ததா, ஒரு தடவை வந்து விழியற்றவர்களினுடைய ஒரு கூடம், சமூக கூடம் இருக்குது, அங்கே போய் அந்த பசங்களுக்கு படிக்கிறான், அந்த வேலை செய்கிறான். அவன் ஆதரவற்ற முதியோர் இல்லத்துக்கு போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் மதிய வேலையில் உணவு பரிமாறும் வேலையை செய்கிறான். ஒரு சால்வேஷன் ஆர்மி ஒரு தடவை வந்து ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை அட்டைப்பெட்டியில் போட்டு பேக் பண்ணி அதை எல்லாத்தையும் லோட் பண்ணுறதுக்கு அந்த ஹெல்ப் ஒரு நாள் பண்ணுறான். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கு வந்து
இவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட ஒரு தடவை புலம்பிட்டு இருந்ததை அவன் கேள்விப்பட்டிருந்தான். என்னோட டயர் கார் டயர் நாளும் தேஞ்சு போச்சு, அதை மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு, கையில் காசே இல்லை, பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு அவர் புலம்பிக்கிட்டு இருந்தது ஞாபகத்துக்கு வருது. அதை கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுருந்து ஒரு இடத்துல ஒரு நல்ல ஆஃபர் வந்திருக்கு, ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு நாலு டயர் புது டயர் இருக்குது, அதை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அந்த தகவலை கொடுக்குறான். இன்னொரு நாள் என்ன பண்ணுறான், ஒரு பிராணிகளினுடைய அதாவது பிராணிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது, அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நாய்களை வாக்கிங் அழைச்சிட்டு போகிறான். இந்த மாதிரி நிறைய ஒரு தடவை ஒரு சர்ச்சில் வந்து மராமத்து பணி, அந்த அந்த சுத்தம் பண்ணுறது, லான் எல்லாம் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரியான சர்ச்சுக்கு போய் கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணுறான். இந்த மாதிரி நிறைய அவனுக்கு ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவனுக்கு கொடுக்கறதுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் அவனாக தேடி தேடி உருவாக்கி கொண்டே இருக்கின்றான். ஒரு தடவை ரத்த தானம் பண்ணுறான். இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது 29வது நாள் என்ன செய்யலாம் அப்படின்னு அவன் யோசிக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் பேக்கிங் சேல் அப்படின்னு ஒன்று போடுறாங்க. அந்த குழந்தைங்க அந்த ஸ்கூலுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அவங்கவுங்க வீட்டிலேருந்து பிஸ்கட்ஸ் எல்லாம் குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை சேல் பண்ணி அதில் வர்ற காசை வந்து ஸ்கூலோட ஃபண்டுக்கு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் அந்த குழந்தைங்களுக்காக பிஸ்கட்ஸ் குக் பண்ணி எடுத்து கொண்டு போய் கொடுக்குறான். இப்படி 29 நாளும் 29 விதமான கொடைகளை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது அப்போ இன்னைக்கு 30வது நாள் இவ்வளோ தூரம் வந்துட்டு 30வது நாள் நீ ஃபெயில் ஆகிடக்கூடாதே அப்படிங்கிற மாதிரி பதை பதை போட மார்கரெட் ஹேஸ்டிங்ஸ் கேட்குறாங்க. இல்லை அந்த நேற்று பேக்கிங் சேலுக்கு நான் செஞ்ச அந்த குக்கீஸை அதுலேருந்து ஒரு 4 குக்கீஸை காசு கொடுத்து நானே பே பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்க போகிறேன், அதுதான் வந்து நான் கொடுக்குற அந்த 30வது நாளுக்கான கொடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கட்ஸை காலுக்கு அடியில் வச்சுருக்கான். எடுத்து அவங்க ரெண்டு பேர்த்திட்ட கொடுக்குறான். அவங்க சிரிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் அந்த பிஸ்கட்ஸை சாப்பிட்றாங்க. அதை சாப்பிட்டு இவர் டெட் ஹாமில்டன் சொல்கிறாரு, மோசம் இல்லை, நான் இது நான் நினச்சி பார்த்த அளவுக்கு மோசம் இல்லை, இந்த குக்கீஸ் ஓரளவுக்கு நல்லாவே செஞ்சுருக்கேன், அது ஒரு மகிழ்ச்சி. இன்னொரு மகிழ்ச்சி என்னென்னா, நீ பேக்கிங் ஒரு பேக்கரி வச்சு கேக் பிஸ்கட்ஸ் எல்லாம் செஞ்சு விற்கணுங்கிறது உன்னோட கனவாக இல்லாமல் இருந்தது பாரு, அதுதான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னோன்னே 3 பேரும் சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அதாவது தானம் பண்ணுறதுல கொடுக்கறதுல உள்ள அந்த இன்பத்தை ஜேசன் உணர்ந்து கொண்ட தருணம் அது. நண்பர்களே, தானம் என்னும் பரிசை ஜேசனின் வழியாக ரெட் ஸ்டீவன்ஸ் ஜிம் ஸ்டோவாலினுடைய உருவத்தில் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இதை இந்த கதையை படித்து முடித்தப்ப நான் மறுபடியும் என்னென்னே கேட்டுக்கிட்டேன், நீ யாருக்காவது ஏதாவது கொடுக்குறியா அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பாக எனக்கு எப்போவுமே நான் நிறைய இடங்களில் கற்றுக்கிட்டது விஷயம்னா, இலவசமாக நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு கொடையாக எதை கொடுக்கலாம் அப்படின்னா புன்னகை. தினமும் பல பேர்த்துக்கு அந்த புன்னகையை பரிசாக கொடுக்கறத நான் வழக்கமாகவே வச்சுருக்கேன். ரெண்டாவது, காலையில் முதல்ல போய் என்னோட கூட வேலை பார்க்குறவங்க, என்னுடைய பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க யாரை பார்த்தாலுமே அவங்க மனசு மகிழும் போவது போல் அவங்களுடைய உடையை பற்றியோ அவங்களுடைய உருவத்தை பற்றியோ நல்ல பாசிட்டிவான ஒரு காம்ப்ளிமெண்ட், சூப்பராக இருக்கீங்க, அவங்க ஸ்மைல் நல்லாயிருக்கும், உங்கள் ஷர்ட் நல்லாயிருக்கும், உங்கள் ட்ரெஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைஸ் பண்ணுறத ஒரு வழக்கமாகவே நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் கான்ஷியஸாக. அதே மாதிரி இன்னும் நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளால் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னா, என் நண்பன் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, பொதுவாகவே செக்யூரிட்டி வாட்ச்மேன் இந்த பொசிஷனில் இருக்கிறவங்க நாள் பூரா அந்த இடத்துல நின்றுக்கிட்டோ உட்காந்துக்கிட்டோ பொழுது போகாமல் தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நின்று ஒரு 2 வார்த்தை கனிவாக விசாரிச்சுட்டு அவங்கக்கிட்ட ஏதாவது பேசிட்டு ஏதாவது 1-2 செய்தியை சொல்லிட்டு நம்மளை பற்றி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் ஒரு பரிமாறி கொண்டு செல்லும் பொழுது அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சுந்தரமூர்த்தின் என்னுடைய நண்பன் எனக்கு ஒரு தடவை சொல்லிக் கொடுத்தான். அவன் எல்லாத்துட்டையும் அப்படி பேசக்கூடியவன். அந்த விஷயத்தையும் நான் இன்றளவும் கடைபிடித்து வருகின்றேன். இந்த மாதிரி தனிமையில் இருக்கக்கூடியவங்க பெரியவங்க பொதுவாக அவங்கக்கிட்ட ஒரு 4 வார்த்தை உட்காந்து கனிவாக அவங்க சொல்கிறத அப்படின்னு கேட்டோம்னு வைங்களேன், அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கொடை அப்படின்னு நினச்சி எப்போவுமே பெரியவங்ககிட்ட கொட்டி அவங்க சொல்கிற கதையை கேட்பேன். நிறைய லொடலுடன் நானும் கதை பேசுவேன், நிறைய பேருக்கு கதை சொல்லுவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கொடுப்பதற்கு ஏராளமாக இருக்கின்றன. பணம் கொடுத்து தான் ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு இல்லை, காது கொடுத்து மற்றவங்களுடைய பிரச்சனையை கேட்கறதுமே கூட ஒரு மிகப்பெரிய கொடை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் ஐ எம் அ குட் லிசனர். எனவே நண்பர்களே, இதெல்லாம் நான் இப்படி இப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஜேசன் அதுவும் இல்லாமல் எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தான் இந்த கதையின் மூலமாக. நீங்கள் என்னவெல்லாம் கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் இங்கே கமெண்ட்டில் போடுமாறு கேட்டுக்கொண்டு அது மற்றவர்களையும் உற்சாகப்படுத்தும், மற்றவங்களுக்கும் அதை படித்து பார்க்குறவங்க 4 பேர்த்துக்கு இதை செய்யலாம், இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும்னு நம்புகிறேன். எனவே நண்பர்களே, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் மற்றவர்களுக்கு கொடுப்போம். அதன் மூலம்
பேர் உவகை எழுதி ஒரு ஆனந்த பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக ஜேசனுக்கும் நமக்கும் என்ன பரிசு காத்திருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உங்களைப் போலவே நானும் அவளோடு இருக்கின்றேன். அந்த தருணம் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது அன்பு சகோதரன் இளம்பராமசாமி. நன்றி, வணக்கம்.